கரையான் புத்து அருகிலே என்னை அமரச் செய்தார். அமர்ந்த பின் இந்த தசைகளை ஒன்றும் செய்யவில்லை. என் துணிகளை அனைத்தும் அது வேசியாக தான் இருந்தது. அண்டர்வேர் டயர் எல்லாமே அப்படி மண்ணாகிவிட்டது. ஆனால் அந்த கரையானுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்ற நிலையை உணர்த்தினார். கையிலே தொட்டால் நசுங்கி விடுகின்றது. அதில் விளைந்த அமில சத்து உன் உடைமைகளில் பட்டப்பின் அது எவ்வாறு கரைந்து சுக்கு நூறாக தெரிக்கிறது என்று. ஆனால் அதே சமயம் அந்த கரையான் தசைகளை ஒன்றும் செய்யவில்லை. இந்த நெகங்களை கவரப்படும் போது நெகங்கள் அனைத்தும் இறை போன்று அது கரைகின்றது. ஆனால் அவருடைய வலிமை எதுனுள் இருக்கின்றது என்று சற்று சிந்தி என்று உணர்த்தினார். அந்த கரையானை நீ நெசுக்கப்படும் போது அந்த கரையான் உணர்வு உனக்குள் பல நிலைகள் சேர்த்து இதை இன்னென்ன வழியில் இன்னென்ன உணர்வுடன் இணைத்து அந்த கரையான் உணர்வுகள் காற்றிலே கலந்துள்ளது. அதை நீ கவர்ந்து இந்த உணர்வின் தன்மை உனக்குள் சேர்க்கப்படும் போது இதனை உணர்வு ஒளி அலைகளை ஒரு பொருளுடன் இணைத்து ஒரு 1000 முறை அது வெளிப்படுத்தும் போது இந்த பொருளாக உருவாகிய உணர்வுக்குள் இந்த உணர்வுகள் அது செலுத்தி விடுகின்றது. மீண்டும் நான் வேறொரு பக்கம் சென்று இந்த பொருளை என்று வைத்துக்கொள்வோம். வேறொரு பக்கம் சென்ற பின் அங்கே அமர்ந்து அதற்குண்டான உபாயத்தை சொல்லி இந்த உணர்களை ஒளிகளை நீ ஈர்க்கும் தன்மையில் இந்த ஒளிகளை எழுப்பு என்று. அப்போது சிறு துவாரமிட்டு அதற்குள் இத்தகைய பொருள் எவ்வளவு எப்படி நுழைந்து வருகின்றது அது உருவருகிறது என்று காட்டுகின்றார். நான் கரையான் மந்திரம் என்பது. ஆகவே அந்த பொருளில் இந்த உணர்வுகள் அதில் உள்ள காந்த புலன் அறிவை கவர்ந்து கொண்ட பின் மீண்டும் இந்த ஒளிகளை எழுப்பப்படும் போது இதனுடைய அளவுகோல் இதை கூடிய பின் இத்தகைய உலோகத்தையும் அது கரைத்து ஆவியாக மாற்றுகின்றது. அதற்கு எருமறையான உணர்வுகளை இணைத்த பின் இந்த ஊசி புகும் உடர்வு அந்த பெட்டிக்குள் இந்த அணுக்களாக சென்று எப்படி உறைகிறது என்ற நிலையும் காட்டுகின்றார். இதைத்தான் வேதங்களில் அதரவண வேதம் என்ற நிலைகளில் இன்று மந்திரம் தந்திரம் என்று சொல்வார்கள். இதை போன்ற பொருளை பார்த்த பின் கடவுளவே நான் கைவல்லியப்படுத்தியுள்ளேன் என்று ஒரு பொருள்களை வரவழைத்து அவர்களை மதிமயக்க செய்து இந்த உடலின் இச்சைக்கே அவர்கள் செய்கின்றார் பல மாயாஜாலங்களை என்று இங்கே உணர்த்துகின்றார். ஏனென்றால் இந்த கரையான் உணர்வின் சத்தை தனக்குள் கவர்ந்து கொண்ட பின் அதிலே சில ஒளி அலைகளை நுண்ணி அலைகளை வெளிப்படுத்துகின்றார் என்று விஞ்ஞான அறிவு கொண்டு ஓர் எலக்ட்ரியுடன் நுண்ணி அலைகளாக ஒளிபரப்பு செய்யப்படும் போது இந்த ஓசையை கண்டு கொசுக்கள் இங்கே வராது அஞ்சி ஓடுகின்றது. இதைப்போலதான் மெஞ்ஞான உணர்வை கண்டுணர்ந்த நமது குருநாதர் இதை தெளிவாக காட்டுகின்றார். இந்த கரையான் நிலைகள் இதை எப்படி உன் ஆடைகளை கரைத்ததோ உன் நகத்தை கரைத்ததோ இதைப்போல் அதில் உள்ள உணர்வின் ஒளி அலைகளை நீ கவரப்படும் போது எதனுடன் இணைக்கின்றாயோ அது கரையும். ஆகவே ஒரு மனிதனின் உடலுக்குள் இந்த உணர்வின் தன்மையை இணைத்து அந்த உணர்வினை அதை உருவாக்கப்படும் போது இது அந்த மனிதனின் எண்ண அலைகளை இதற்குள் கவரப்பட்டு அந்த மனிதன் இறந்த பின் இதே மந்திரத்தை நீ ஜெயிப்பாய் என்றால்
அந்த மனித உடலின் ஜீவ அணுவாக உருவாக்கிய அந்த அணுவின் தன்மையை கரைத்துவிட்டு அதே உணர்வின் தன்மையை நீ மற்றொன்றோடு அதை இணைத்து இந்த ஒளி அலைகளை பாய்ச்ச செய்வாய் என்றால் அந்த பொருளை கரைக்கின்றது. இருந்தால் இந்த உலோகத்தன்மையிலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகள் இதே சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து தாவர இனங்களாக வளர்ந்து அதன் சத்தின் தன்மை மறைந்து அதை உணவாக உட்கொண்டு ஜீவ அணுக்களாக உருவாகும் நிலைகளிலிருந்து இவ்வாறு தெளிவாக காட்டுகின்றார். அதை உணர்ந்த பின் இதையெல்லாம் எவ்வாறு உருமாறுகின்றது, உருபெறுகின்றது, உருமாற்றமாகின்றது, உணர்வின் நிலைகள், அதான் ரிக், சாம, அதர்வன, மறுபடியும் யஜூர், மீண்டும் சாம, இந்த உணர்வின் தன்மைகள் எவ்வாறு மாறிக்கொண்டு வருகிறது என்ற நிலைதான் வேதங்கள் தெளிவாக கூறுகின்றது என்ற நிலையை வேத சாஸ்திரங்கள் இன்று பொய்யாக்கி கொண்டிருக்கும் சாதாரண மக்களும் தன்னை அறிந்திடும் நிலைகள் பெற்ற அவ்வளோ பெரிய சாஸ்திரத்தை கடும் தவறுகளை உருவாக்கி மனிதன் தன் சுயநலங்களுக்காக உருவாக்கப்பட்டு அவனும் வாழ்ந்ததில்லை, இந்த உடலின் இச்சைக்கு அவன் உபயோகப்படுத்தி அவனும் மடிந்தான், அவன் வழியில் பின்பற்றியவர் அனைவரும் இன்றும் மடிந்து கொண்டே உள்ளார்கள். எதனின் ஆசையின் உணர்வை அதனுக்குள் வளர்த்தனரோ அதன் வழிகளிலேத்தான் இன்றும் உள்ளார்கள்.